இப்போ தல அஜித் குமார் உடைய நடிப்பில் உருவாகியிருக்க நேர்கொண்ட பார்வை படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் மற்றும் அந்த படத்துடைய ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதை பத்தி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம் தல அஜித்குமார் விசுவாசம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை தொடர்ந்து இப்போ அச்சுவினோத்த இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்புல உருவாயிட்டு இருக்க நேர்கொண்ட பார்வை என்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இந்த நேர்கொண்ட பார்வை படம் அடுத்த மாதம் எட்டாம் தேதி கண்டிப்பா உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா வெளிவர இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு அதனால இந்த படம் படத்துடைய பாடல்கள் ஒவ்வொன்றா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் வெளியான எல்லா பாடல்களுமே தமிழ் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை இந்த பாடல்கள் எல்லாமே அதிகரிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த நேர்கொண்ட பார்வை படத்துக்காக தல அஜித் குமாருடைய ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் தமிழ்நாடு மக்களும் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு இந்த நேர்கொண்ட பார்வை படம் சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு யூ பை ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அஜித் குமாருடைய நடிப்புல வெளியான கடைசி படமான விசுவாசம் படத்துக்கு முழு யூ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க அதனால எல்லா குடும்ப மக்களுமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில இப்போ இந்த படத்துக்கு மட்டும் எதனால யூபை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோவம் உருவாகிருக்கு அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தா இந்த நேர்கொண்ட பார்வை படம் ஹிந்தி படமான பிங்க் படத்துடைய முழு ரீமேக் படம் தான் அந்த படத்துல ஒரு சில ஆபாச காட்சிகள் இருக்கும் அதனாலயே இப்போ இந்த படத்துக்கு யூபை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ இந்த நேர்கொண்ட பார்வை படத்தோட ரன்னிங் டைத்தையும் வெளியிட்டிருக்காங்க இந்த படம் சுமார் நூத்தி நிமிஷங்கள் வரை ஓடும் அப்படின்ற மாதிரி வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்த படம் சுமார் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நிமிஷம் வரையும் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னா ஒட்டுமொத்த தல அஜித் குமாரோட ரசிகர்களும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னு பார்த்தோன்னா இந்த படத்துக்கு த அஜித் குமார் வெறும் பத்து நாள் மட்டுமே கால் சீட்டை கொடுத்திருந்தாரு அந்த நிலையில இப்போ இந்த படம் இவ்வளவு நேரம் ஓடும் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த படம் இவ்வளவு நேரம் ஓடினாலும் இதுல முழு நேரத்திலையும் தல அஜித் குமார் வரமாட்டாரு அவர் வர்றது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு உண்மை எல்லாருக்குமே தெரியதான் வரும் ஆனா இந்த படத்தோட இயக்குனர் ஹச் வினோத் தல அஜித் குமார் கானி நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அதனாலே இப்போ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு தல அஜித் குமார் உடைய ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த நேர்கொண்ட பார்வை படத்துடைய சென்சார் போர்டும் ரன்னிங் டைமும் தான் எல்லா சோஷியல் மீடியாலே ரொம்பவே வைரல பரவிட்டு வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் தல அஜித் குமார் உடைய நினைப்புல நேர்கொண்ட பார்வை படத்துடைய சென்சார் போர்டு பத்தியும் ரன்னிங் டைம் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க